நண்பர்களே, இது ஆட்ஸ் ஆஃப் இன் புதினம். நீங்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது சுஜாதா எழுதிய கொலையுதிர் காலம் மர்ம நாவலின் 6வது பகுதிய. கணேஷும் வசந்தும் ஒரு அமானுஷமான உருவத்தை பார்த்ததாகவும் அது லீனா மாதிரி இருந்ததாகவும் குமாரவியாசன் கிட்ட சொல்றாங்க. அவரு பதறி போய் அந்த உருவம் லீனாவை தேடிதான் வந்திருக்கிறதா சொல்றாரு. அவரு உண்மையே தான் சொல்றாரா? தொடர்ந்து கதையை கேளுங்க. குமாரவியாசனின் குரலிலும் தோற்றத்திலும் கலப்படமில்லாத பீதி இருந்தது. வேலைக்காரனை விழித்து, சின்னம்மா இங்கயா என்றார். உங்க ரூம் பக்கம்தான் போச்சிங்க. கணேஷ், என் ரூமுக்கு வரீங்களா? டிரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்ஸையும் பார்த்துடலாம். இந்த பொண்ணை பத்தி கவலையா இருக்குது. அந்த பிசாசு உங்களுக்கு வரலை, லீனாவுக்கு. உங்க ரூம் எங்க இருக்குது? மாடியா? இல்லை, வீட்டுக்கு வெளியே அவுட் ஹவுஸில். ஏன்? அது வந்து இந்த வீட்டில் ராத்திரி தங்க எனக்கு புரியுது. அதுக்கு முன்னாடி மாடியில் கொஞ்சம் பார்க்கணும். மாடியிலா? அங்கே ஒன்றும் கிடையாதே. அதில் யார் இருக்காங்க? ஒருத்தரும் கிடையாதே. ஏன்? வசந்த், நேற்று காத்துல 40 பேர் இருந்தாங்க. ராத்திரி ஒரே கும்மாலம். உளராதீங்க. இதை பாருங்க, நான் அப்போ உளறினேன். பேச்சு சத்தத்தை கேட்டுட்டு இப்போ வளரலை. இந்த வீட்டில் ஏதோ ஒரு ஜீனி வேலை இருக்குது. கொஞ்சம் காலை தரையில் தேய்ங்க, உங்களுக்கே பாவறதான்னு பார்க்கணும். மாடியறை பூட்டினா இருக்குது. சாவி? என்றான் கணேஷ். சாவி ஆஃபீஸ் ரூமில் கீபோர்டில் கொத்தில் இருக்கு. எடுத்து ரொம்ப நாளாச்சு. வேணுமா? என்ன சொல்கிறீங்க? நேற்று ரூம் திறந்து கிடந்தது. இருக்க முடியாது. என்ன பாஸ் இது? பிசாசு காத்ரேஜ் கம்பெனில இருந்து வர்றதா? மிஸ்டர் வியாசன், கொஞ்சம் அந்த சாவியை எடுத்துட்டு வரீங்களா? இதோ தருகிறேன். பெரிய கண்ணு, ஆபீஸ் ரூம்ல போய் 9 நம்பர் சாவி ஐயர்கிட்ட கேட்டு வாங்கி வா. உத்தரவுங்க. கணேஷ் மெதுவாக மாடிப்படி ஏறினான். நேற்று ராத்திரி படிகள் தான், இப்போது சற்று கூட அச்சப்படுத்தாத படிகள். ட்ரெய்லர்ஸ் அமைத்த ஜன்னலுக்கு வெளியே பட்டை பட்டையாக நீலவானம் தெரிந்தது. மூவரும் அரைவாசலுக்கு வந்தார்கள். பூட்டிதான் இருந்தது. புழுதி படிந்த சற்றே துருவடைந்த பூட்டு. கணேஷ் அதை தொட்டு பார்த்தான். இந்த அறைதானா? சாவி கொத்து கொண்டு வரப்பட்டது. அதில் குமாரவியாசன் ஒவ்வொன்றாக முயன்று தேடி ஒன்றே ஒன்று பற்றி கொள்ள அறை திறக்கப்பட்டது. அறை ஏறக்குறைய காலியாக இருந்தது. எங்கே அந்த தட்டுமுட்டு சாமான்கள்? சுவரில் படங்கள் எங்கே? அத்தனை பெரிய பெரிய படங்களை பார்த்தேனே நேற்று. ரசம் போன கண்ணாடி எங்கே? வேற ரூம் இருக்கா? என்றான் வசந்த். பாஸ், நம்ம நேற்று வந்தது இங்கே இல்லை. 2வது மாடியில அறை இது ஒண்ணுதான். இப்படியே போனா பால்கனி வர்றது என்றார் குமாரவியாசன். அறைக்கு வெளியே வந்தார்கள். அதே மாடிப்படிதான், சந்தேகமில்லை. எப்படி அத்தனை அண்டாமுண்டா சாமான்களை ஓவர் நைட்ல காலி பண்ண முடியும்? முடிந்தாலும் எதற்கு காலி பண்ண வேண்டும்? மற்றொரு கேள்விக்குறி. லீனாவை பத்தி தான் கவலையா இருக்கு. தோட்டத்துக்கு போனாலோ கிராமத்துக்கு போனாலோ. சின்னம்மா ஆபீஸ்ல இருக்குதுங்க என்றான் பெரிய கண்ணு. வாங்க போயிடலாம், திடீர்னு அந்த பொண்ணு வில்லேஜ் பக்கம் போயிடுவா என்றார் வியாசன். வீட்டுக்கு வெளியே வந்தார்கள். நடுவில் சாலையில் நின்று வீட்டை திரும்பி பார்த்தான் கணேஷ். இந்த வீடு புதுசா பழசா? பழைய வீடுதான். முகப்புல கொஞ்சம் இடிச்சு புதுசு பண்ணி கட்டியிருக்கோம். கையை சொடக்குனா எப்பவாவது காணாம போயிருக்கா என்று கேட்டான் வசந்த். என்னது? இந்த வீடுதான். நீங்க சொல்றது புரியலை. புரியலனா விடுங்க. அவுட் ஹவுஸ் தனியாக இருந்தது. வாசலில் படத்தில் பூசணிக்காய் நாமம் போட்டு மீசை போட்டு நாக்கு நீட்டியது. கயிற்றுப்பாய் விரித்த வராண்டா, மூங்கில் நாற்காலிகள், குமாரவியாசன் எம்டெக் என்ற போர்டு. அறைக்குள் நுழைந்ததும் சுவரெல்லாம் முருகன் படங்கள். பழைய பழனியிலிருந்து துவங்கி மின்னல் பாலமுருகன் வரை அத்தனை முருகர்களும். ஷிரடி சாய்பாபாவின் நான் இருக்க பயமேன் ஓம் என்று போட்டு ஒரு தாமிர தகட்டில் நட்சத்திரம் மறைந்து பிரேம் போட்டு மாட்டியிருந்தது. ஏர் கண்டிஷனரை சுற்றிலும் இது என்ன வேப்பிலை என்றான் வசந்த். இது வந்து ஒரு மாதிரியா அடைப்புங்க. எதுக்கு என்றான் வசந்த். காத்து ஆவிக்கு.
கணேஷ் சுற்றிலும் பார்த்தான். காஞ்சிபுரம், குமார விகடன், கேலண்டர், மேஜையின் விசிறி, டெலிபோன் எக்ஸ்டென்ஷன் எல்லாவற்றிலும் குங்குமம் புட்டு. அவற்றின் மேல் ஓரங்களில் யூவடிவ ஆணி அடித்து சின்ன சின்ன மஞ்சள் துணி மூட்டைகளில் தானியங்கள். ஓரத்தில் கொசுபத்தி போல் மெல்லிய புகைச்சல். குமாரவியாசனும் பயந்து தனி அறையில் சகல தடுப்பு சாதனங்களுடன் வாழ்கிறார் என்பது தெரிந்தது. லீனா புத்தக அலமாரியின் அருகில் ஸ்டூல் போட்டு மேல்தட்டில் புத்தகங்களுக்கு பின்னாலிருந்து எதையோ மிக மிக ஜாக்கிரதையாக கண்ணாடி போல் வெளியே எடுத்தாள். துணியால் அதை மூடி மறைத்து மெதுவாக வசந்த் அருகில் வந்தாள். என்னது 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 என்றான் வசந்த் நடுக்கத்துடன். குபுக் என்று ஒரு அணில் பாய்ந்து ஓடியது. ஏமா குழந்தை, ஏற்கனவே என் நரம்புகள் எல்லாம் சிட்டிபாபு 3 மணி நேரம் வாசிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. இதுல இது வேறையா? லீனா குமரா குமரா என்று தேடினாள். குமரன் யாரு? அணிலுக்கு பேரு, என் ஃப்ரெண்டு. கணேஷ் மேஜை அடியில் தீவிரமாக அணிலை தேடிக் கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்தான். லீனா, மிஸ்டர் குமாரவியாசன், ரெண்டு பேரும் வரீங்களா? கொஞ்சம் நான் சொல்றதை கேட்குறீங்களா? இருவரும் கணேஷின் அருகில் வர லீனா, அதோ அந்த அலமாரிக்கு பின்னால் தான் போயிருக்கு என்றாள். இதை பாருங்க, நானும் வசந்தும் நேற்று ராத்திரி தோட்டத்தில் ஒரு காட்சியை பார்த்தோம். இது என்னன்னு புரியலை எங்களுக்கு. அந்த காட்சிக்கு சரியான காரணமோ விளக்கமோ இல்லை. இது பிசாசுன்னு சொன்னா அதை நம்பலாம் போலத்தான் தோணுது. இருந்தாலும் அதை பூர்ணமா நம்புறதுக்கு முந்தி எனக்கு உங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் கேட்கணும். லீனா, நீ எப்பவாவது தோட்டத்தில் ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறியா? ஒரு பெண் உருவத்தை? இல்லை. எங்கே இந்த குமார் குமார்? நீங்க மிஸ்டர் வியாசன்? பார்த்ததில்லை, ஒரு தடவை கேட்டிருக்கேன். எப்ப? சொன்னேனே, 2 வருஷம் முந்தி கிராமத்துல பார்த்திருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி தான் அந்த சம்பவம் நடந்தது. உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கா? இருக்கு. அப்புறம் ஒரு கேமரா? இருக்கு. எதுக்கு? இன்னைக்கு ராத்திரி அதை சுட்டு பார்க்கணும் பாஸ் என்றான் வசந்த். இன்னைக்கு ராத்திரி நாம 4 பேரும் அங்க போகலாம், வரீங்களா? எங்க என்றாள் லீனா. அரச மரத்துக்கு. லீனா இதுக்கு என்றார் குமாரவியாசன். லீனா வந்துதான் ஆக வேண்டும். நேத்துக்கு நாங்க பார்த்த அந்த பெண் உருவம் அசல் லீனா மாதிரி இருந்தது. இன்னைக்கும் அது வரதா பார்க்கலாம். வரும்னு தான் தோணுது. வந்தா முதலில் அது ரூபமா அரூபமான்னு தெரியணும். அதை துப்பாக்கியால் சுட்டு பார்க்க போறேன். அப்புறம் போட்டோ பிடிச்சு பார்க்கணும். என்னை மாதிரியா என்று 2 கைகளையும் மார்பில் தொட்டு கேட்டாள் லீனா. ஆமா, அப்ப நிச்சயம் பார்க்கணும் சித்தப்பா. ஒளராத லீனா, நீ வரக்கூடாது, உனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க என்றான் கணேஷ். அவ வர்றது எனக்கு சரியா படலை. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு திகீர்ங்கிறது. அப்ப அவ தனியா இருந்தா? இப்ப கூட 3 பேர் இருக்க போறோம். 2 பேர் என்றான் வசந்த். டோன்ட் பி சிலி வசந்த், நீயும் வரணும். நான் பார்த்தாச்சு. மறுபடி பாரு. எதுக்காக பாஸ் என்னை போட்டு இப்படி உபத்திரவப்படுத்துறீங்க? இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் லீனா அந்த அணிலை தேடும் ஆர்வத்தில் தான் இருந்தாள். அவர்கள் பேசியதை கவனிப்பவளாகவே தெரியவில்லை. மிஸ்டர் வியாசர், நீங்க பயப்படாதீங்க, அவளோட பத்திரத்துக்கு நான் உத்தரவாதம். எனக்கு என்னவோ விஷப்பரிச்சையாக தெரிகிறது. லீனா, நீ வரியாமா? நிச்சயம். எங்கே? ராத்திரி அரச மரத்துக்கு. சரி குமரு, இங்க இருக்கியா நீ? அணிலை லபக் என்று பிடித்து விட்டாள். தன் கைக்குட்டையை எடுத்து அதை ஒரு சின்ன பொட்டலமாக கட்டினாள். லீனா பிளீஸ், அதை விற்று கொன்னுடாதே என்றார் குமாரவியாசன். அவள் போன திக்கை பார்த்து கொண்டிருந்தவர், சித்திரவதை பண்ணிடுவா, அதை இடுக்கியை எடுத்து நகத்தை ஒவ்வொன்னா பிடுங்குவா, அப்புறம் கண்ணை. சொல்லாதீங்க, ஏற்கனவே நான் ஜெல்லி. குமாரவியாசன் ஒரு ஃபைலை எடுத்து கணேஷிடம் கொடுத்து, இதுல எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு, சாவகாசமா பார்த்து கொடுத்துடுங்க. என்ன என்றார். சரி, நான் வரட்டுமா? நீங்க உங்க அறைக்கு போறீங்களா? 10:30 சமையல் ஆயிடும். இந்த வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 8 பேர். அந்த மாடி ரூம் சாவியை மறுபடி தரீங்களா? தாராளமா என்று ஒற்றை சாவியை பிரித்து எடுத்து கொடுத்தார். சரி, நான் வரட்டுமா? 10:30 சந்திக்கலாம். கணேஷ் அறைக்குள்ளே யோசித்தவாறு உட்கார்ந்திருக்க வசந்த் அந்த பத்திரங்கள், பவர் ஆஃப் அட்டார்னி,
எஸ்டேட் டியூட்டி காகிதங்கள், இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட்டுகள், முனிசிபாலிட்டி கடிதங்கள், கலெக்டர் ஆஃபீஸ் கடிதங்கள் என்று ஒவ்வொன்றாக பார்த்தான். பர்ஃபெக்ட் பாஸ், சொத்து இவளுக்கு வந்து சேர்ந்தே ஆகணும். அப்ப அந்த ஆசாமிக்கு சொத்து வேண்டாம் அப்படிதான் தோணுது. பின் எதுக்காக? எதுக்காக என்ன? கணேஷ் மௌனமாக யோசித்தான். இல்ல பாஸ், இவர் இல்லை. லீனாவை ஏன் இன்னைக்கு ராத்திரி வரக்கூடாதுன்னு பிடிவாதமா சொன்னார்? நிஜமாவே 2 வருஷத்துக்கு முந்தி நடந்தது திரும்ப நடந்துட போறதோன்னு பயமா இருந்திருக்கலாமே. 2 வருஷம் முன்னாடி அது நிஜமாகவே நடந்தது என்கிற பட்சத்தில் நீங்க ஏன் ஃபண்டமெண்டலை கொடாயிறீங்க? உங்களுக்கு வியாசர் மேல சந்தேகமா? சொல்லுங்க. ஆமாம், அந்த ஆள் தான் வேஷம் கட்டிக்கிட்டு காத்துல ஜிவ்வுன்னு பறக்கிறாரா? அது எப்படி சாத்தியம்? கண்ணால பாத்தீங்க இல்ல, நிஜமா ஃபுல் சைஸ் பிசாசை. எனக்கு மறுபடி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு முந்தி அந்த அறை. மாடி அறையில் மறுபடி தனியே சோதனை செய்த போது அங்கே எதுவும் ஒளிந்திருப்பதாக தெரியவில்லை. காலி அறை. நீங்க என்ன தேடுறீங்க, மறைமுகமா? லவுட் ஸ்பீக்கர், மைக், இப்படியா? ஆமாம். சுத்தமா கிடையாது. இப்ப என்ன செய்யலாம்? டவுனுக்கு போயிட்டு வரலாம். அது என்ன பேர் சொன்ன? நேப்பூர் ஊராட்சி ஒன்றியம் அவர்களை வரவேற்றது. எலெக்ஷனுக்குரிய அறிகுறிகள் அருகில் இருந்த 5 பைசா கோழி, அரசியல் தலைவர் காலி என்று கறிக்கட்டி வாக்கியத்தில் தெரிய டென்ட் கொட்டகை ராத்திரி ஷோவின் அலுப்பில் தூங்கிக் கொண்டிருக்க உடனே கரும்பு வயல்கள். நேப்பூர் கூட்டுறவு கரும்பாலைக்காக மந்திரி நாட்டிய அடிக்கல்லின் நிழலில் ஒரு நாய் உறங்கிக் கொண்டிருந்தது. உள்ளே சென்றதும் பஞ்சாயத்து அலுவலகத்தின் அருகே வேளாண்மை அலுவலகத்துக்கு அருகே ஒரு மாட்டை வீழ்த்தி மரத்தடியில் லாடமடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆணி சற்று ஆழமாக பதிந்து மாடு புரண்டு லாட சாதனங்களை எல்லாம் தூக்கி அடித்தது. கார் நின்றது. கிராமத்து சிறுவர்கள் 40-50 பேர் ஆரவாரத்துடன் அவர்களை சூழ்ந்து கொள்ள, லீனா, நான் காருக்குள்ளேயே இருக்கேன், நீங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க கணேஷ் என்றாள். கணேஷும் வசந்தும் இறங்கினார்கள். தாழ்ந்த பெட்ரோமேக்ஸ், 2.5 வருஷத்து புகைப்படர்ந்த கூரை, கருப்பு ஒட்டடை கடையில் நின்று, யோ 2 டீ கொடு என்றான் வசந்த். பாய்லரில் தொங்கிய பையை வெந்நீரில் நனைத்து 1-2 ஸ்பூன் பால் விட்டு பல பல என்று மிதக்க டீ வந்தது. உங்க பேரு? கருணாகரனுங்க. கருணாகரன், அதோ பாரு தூரத்துல அந்த பங்களா, தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்களே, பெரிய மனுஷங்க வீடு. 2 வருஷத்துக்கு முந்தி அங்க சௌந்தர பாண்டியங்கிற பையன் காணாம போயிட்டான், பேய் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இல்ல இல்லைங்க, நானே பேய பார்த்தனுங்க. கணேஷ் அதை கவனிக்கவில்லை. வேறு திசையில், வசந்த் அங்க பாரு என்று காரின் திசையை காட்ட வசந்த் மை காட் என்று அலறினான். நண்பர்களே, இது ஆட்ஸ் ஆஃப் இன் புதினம். நீங்கள் இதுவரை கேட்டது சுஜாதா எழுதிய கொலையுதிர் காலம் மர்ம நாவலின் 6வது பகுதிய. வசந்த் அப்படி அலற அளவுக்கு கணேஷ் என்ன பார்க்க சொன்னா? இதை தெரிஞ்சுக்க இந்த கதையோட 7வது பகுதியை கேளுங்க.